சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றுமேயாவும் உனக்கே நாம் மாற்றேவும் மற்றவும் காமங்கள் மாற்றேலோ லிம்பாவா என்று சொல்லி தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிடா. முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்றுக்கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மடியில் தமிழ்த்தாயிந்த தமிழ்த்தாயின் தலைமகன் தளபதியினுடைய பிறந்த நாள் பெருவிடா. தளபதிக்கு ஒரு பல்லாண்டு சொல்லிடணும், ஏன்னா இன்னும் ஒரு நூறாண்டு இருக்க வேண்டும். அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டை திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விய திருக்காப்பு அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவார் நின்பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துடையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் பூக்கும் முடங்குமா பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு வாழாட்பட்டு நின்றீர்களே நீரிங்கள் வந்து வடிமின் குடுமின் கூடாட்பட்டு நின்றீர்களே குடுமின் புகுதலோட்டம் ஏழார் காலம் கழிப்பினோம் நாங்கள் ரக்கதர்வால் இலங்கை பாழாளாக படைப்பொருதானுக்கு பல்லாண்டு கூறுவினோம் என்று சொல்லி தளபதி இன்னும் ஒரு நூறாண்டு வாழ வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் வாழ்த்துவோம். என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துருப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்பான வணக்கம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிந்திரவு கண்டேன் செருக்கிடரும் பொன்னாடி கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்று சொல்லி மகிழ்ச்சியூடுங்கி திரண்டிருக்கிற பெருமக்களே, வானம் வானவில்லுக்கு வடகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தில் இந்த விழாவை சேகரபாபு நடத்தி கொண்டிருக்கிறார். வெண்ணிலே இருந்து விடுகிற மழைத்துளிகள் மண்ணில் விழுந்து மரணித்து போவதற்கு முன்னால் ஒரு புல்லில் விழுந்து புலகாங்கிதம் அடைவதைப் போல மூங்கில் காடுகளில் மூச்சு வாங்குவதற்கு தேங்கி நிற்கிற திரண்டு தண்டலை போல் திரண்டிருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இன்னும் சொன்னாலும் வாய்மணக்கும், சொன்னாலும் வாய்மணக்கும், தொட்டாலும் கைமணக்கும் என்று சொல்வார்கள். தளபதியை பற்றி தொட்டாலும் கைமணக்கும் சொன்னாலும் வாய்மணக்கும் அந்த தளபதியை பற்றி விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதுமை செய்து கொண்டிருக்கிறவன் சேகர்பாபு. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. நான் சேகர்பாபுக்கே ஒரு பட்டிமன்றம் போட்டு நம்ம பேசணும். ஒவ்வொரு புரட்சியும் செய்து கொண்டிருக்கிறான், எதையும் எதிர்பார்க்காமல். ஆஞ்சநேயருடைய மார்பை திறந்து பார்த்தால் ராமனும் சீதையும் இருப்பதாக சொல்லுவார்கள். அப்படித்தான் அவருடைய மார்பை திறந்து பார்த்தால் தளபதியும் அவருடைய துணைவியாரும் தான் இருப்பார்கள். கொட்டி கொடுத்தாலும் கோமான்கள் அழைத்தாலும் எட்டி பார்க்காத சிங்கம் நம்முடைய சேகர் பாபாவுள். மான் துள்ளும் வேகம் வான் பெய்யும் கோடைமடை தன்மான குன்றம் கொள்கை மரவா சிங்கம் நம்முடைய சேகர்பாபு அவர்கள். காரணம், கலைஞரில் உருகி கலைஞரை பருகி கலைஞரில் இறுகி இருக்கிற பெருந்தகை. ஏனென்றால் பண்ணுருகி பணியுருகி மண்ணுருகி விண்ணுருகி விதியுருகி கண்ணுருகி தளபதியில் கரைந்திருக்கிறவர் நம்முடைய சேகர்பாபு அவர்கள். ஏனென்றால் தலைவருடைய நினைவாலயத்தில் அரிச்சந்திரனை போல் காலையிலிருந்து மாலை வரை காவல் காத்து கொண்டிருக்கிறவர். அன்று தளபதிக்கு கவசமாக நின்றவர் சிட்டிபாபு, இன்று நம்முடைய சேகர்பாபு. இங்கே என்னுடைய அருமையண்ணன், பாசத்திற்குரிய உங்களை போன்று நானும் நம்முடைய கவி பேரரசு அவருடைய பேச்சை கேட்க இருக்கிறேன். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பேச போகிறதில்லை, அவர் பேச்சை தான் நான் கேட்க வந்திருக்கிறேன். அற்புதமான மனிதன், கருப்பு வைரம், இதை காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நெருப்பை பற்றி கவிதை எழுதினால் நம் நெஞ்சில் நெருப்பு கனிந்து விடும். அவர் தண்ணீரை பற்றி கவிதை பாடினால் நம் தாகம் உடனே தணிந்துவிடும். அருந்தமிழின் உயரமான அகத்தியர் என்று சொல்லலாம் நம்முடைய வைரமுத்து அவர்களை. சொல்லில் சிலை வடிக்கும் சுந்தர கவிஞராக, ஏனென்றால் திக்கலுக்கும் விரக்திக்கும் பாடிக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே வாழ்க்கையில் சிக்கலுக்கு பாடுகிற ஒரே கவிஞர் நம்முடைய கவிஞரவர்கள் தான். நினைவாலும் கனவாலும் இணையாலும் தமிழ் மகன், தேமாவும் புலிமாவும் விட இவருடைய தேமாவும் புலிமாவும் எனக்கு அதிகம் பிடிக்கும். ஏனென்றால் சொல்லாண்டு பாடி, சுவையாண்டு பாடி, பல்லாண்டு பாடி தளபதியை இங்கே வாழ்த்த வந்திருக்கிறார்கள்.
பீடு நடை போட்டு பேச வந்திருக்கிறார்கள். முல்லைப்பூவை நம் முகத்தில் வீச இருக்கிறார்கள். இங்கே அவர்கள் மழையில் நனைந்த மல்லிகை பூவாக நாம் அத்தனை பேரும் அந்த வாசத்தை இங்கே பெறையிருக்கிறோம். ஏனென்றால் அவர் படைத்திருக்கிற தமிழாற்றுப்படை. இன்று தமிழகத்தில் இருக்கிற எல்லா இலக்கியங்களும் அழிந்து போனாலும் பரவாயில்லை, அந்த தமிழாற்றுப்படை என்கிற ஒரே ஒரு நூல் இருந்தால் போல் தமிழனுடைய வரலாற்றை இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும். கற்காலம் தொடங்கி தற்காலம் வரை மண்ணையும் உன்னையும் என்னையும் எழுதி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் மேதை இங்கே பேச இருக்கிறார்கள். அவரை பற்றி ஒரு செய்தி படித்தேன். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஒரு ஆசிரியர் வந்து இலக்கண வகுப்பு நடத்துகிறாரு. அவர் சொன்னார், ஆசிரியர் பாடம் நடத்துகிற போது அவன் ஆண்பால் அப்படின்னார். அப்புறம் அடுத்தது அவர் சொன்னார் அவள் பெண்பால் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண வகுப்பு ஆசிரியர் நடத்திட்டு இருந்தாலும் அங்கே ஒரு பையன், என்ன மாதிரி படிக்காத ஒரு பையன், அவன் எழுந்து சொன்னான், குழந்தை எந்த பால்னு கேட்டான். வாத்தியார் தகச்சு போயிட்டார், என்ன சொல்கிறதுனே தெரியல. கருப்பா என்னை விட கொஞ்சம் சிகப்பா ஒரு பையன் எழுந்து சொன்னான், அது தாய்ப்பால்னு சொன்னான். அவர் தான் வைரமுத்து. எப்படி பாருங்க, அந்த சின்ன வயசில் தெரிஞான சம்பந்தர் 3 வயதில் பாடினார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. வைரமுத்து அவர்களை பார்த்த பிறகு தெரிந்து கொண்டேன், திருநாவுக்கரசும் பாடியிருப்பார் என்று எனக்கு தெரிந்தது. சிங்கப்பூரில் நடந்து போயிருந்தாராம், சிங்கப்பூரில் நடந்து போயினே இருந்தாராம். ஒருத்தர் ஓடோடி வந்தாராம், அவர் பார்த்தாராம், என்ன இப்போ என்ன உங்கள் பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். என்ன அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சிங்க என்னாராம். ஒரு தமிழர் ஆச்சு என்ன ரொம்ப மகிழ்ச்சிங்க என்னாராம், இந்த தஞ்சாவூர் மண்ணெடுத்துன்னு ஒரு பாட்டு நீங்கள் எழுதுனீங்களே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி என்னாராம், அவர் கை கொடுத்துட்டு போயினே வந்துட்டாராம். அப்புறம் கூட வந்தவர் இவர் கூட நடைபயிற்சி பண்ணவர் கேட்டாராம், அவர் போனவர் யார் தெரியுமான்னு தெரிய கேட்டாராம். இவர் சொன்னாரா ஒரு தமிழர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, அவர் இல்லையே அவர் தாங்க சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரு ஏஆர் நாதன் சொன்னார். எப்படிப்பட்ட மனிதன் பாருங்க, எப்படிப்பட்ட மனிதன் பாருங்க. தன் வாழ்க்கை தொடங்குகிற பொழுதே ஒரு பாட்டு இதில் எழுதுவார், அலைகள் ஓய்வுதலை படத்தில் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை அந்த பாட்டு. அதில் கடைசியில் எழுதுவான், உலகத்தில் எந்த கவிஞனும் இப்படி எழுதியதாக எனக்கு தெரியவில்லை. இப்போ நான் வறண்டு போச்சுன்னு நிறைய பேசுறதுக்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க. எந்த கவிஞனும் சிந்திக்காதவை. இவன் ஒருவன் சிந்திக்கிறான், எழுதுனான், இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு. இரவும் இல்லை பகலும் இல்லை, அந்த மாலை நேரம், அந்த மாலை நேரத்தை முதன் முதலில் தமிழில் ஒரு கவிஞன் சிந்தித்திருக்கிறான் என்று சொன்னால் அது நம்முடைய கவிப்பேரரசு அவர்கள் தான். இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடுன்னு சொன்னேன். நான் சொக்கி போயிட்டேன் சார், இந்த பாதியால் எனக்கு எவ்வளோ செலவுன்றீங்க. ஒவ்வொரு முறையும் விமானம் செல்லுகிற பொழுது அத்தனை புத்தகங்களையும் வாங்கி செல்லுகிறேன், 1000 முறை படித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறை படிக்கிற பொழுதும் என்னுடைய மனம் அப்படி உருகி போயிடுவேன், அப்படி சுவாசம் நம்ம அறியாமல் அது உருகி போயிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை இங்கே பேச இருக்கிறார்கள். நான் எதை தொடுப்பது எதை விடுதுங்க, இதை வழக்கமாக நான் உள்ளூர் மூலகாரன், நான் அடிக்கடி வர்றவன், அடிக்கடி நான் பேசுகிறவன். இங்கே தளபதியை பற்றி எவ்வளவோ செய்திகள், யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழர் இங்கே தலைவர் கலைஞருடைய இதய துடிப்பு தளபதி. ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை அல்லவா நம்முடைய தளபதி அவர்கள். செந்தமிழ் செம்மாப்புடைய மாலை நேரம் அரங்கம் நிரம்பி இருக்கிறது, அத்தனை பேர் இதயங்களிலேயும் நம்முடைய தளபதி அவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். அடலேறு மொழி தமிழாய் இன்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை மடலேறு சுவைத்தமிழாய் உடலேறி உயிரேறி வந்திருக்கிற என் உயிரின் மேலான அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நிறைவணக்கம். தளபதிக்கு பிறந்த நாள் தாழம்பூ வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கின்ற தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா. பூமணக்க பால்மணக்க புது பொங்கல் நெய்மணக்க தளபதி அவர்களுக்கு வாயார மனதார தளபதி இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் வாழ்த்த வேண்டும். வண்ணக்கலையழகு வற்றாத சிலையழகு தம்பியரின் படையழகு தும்பைப்பூ உடையழகு துவளாத நடையழகு தம்பியரின் படையழகு கொண்ட தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா. பன்னுரங்கும் நாவழகா பனியுரங்கும் பூவழகா சேர சோழர் பாண்டியர் சேர்த்து வைத்த மூவழகா என்று இன்று முழுதும் பார்த்து கொண்டிருக்கலாம். ரசித்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மட்டும்தான்.
நண்பர்களே, நான் கிராமத்துக்கு செல்கிற பொழுதெல்லாம் நாடகம் நடத்துவேன். ராமர் பட்டாபிஷேகம், தர்மர் பட்டாபிஷேகம் நடத்துவேன். அதே ஒரு அடுத்த ஆண்டு பிறந்த நாள் விழாவிலே தளபதிக்கும் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு பட்டாபிஷேகத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். ஏனென்றால் கல்லை பிளந்து நீரெடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்கு சரிவிலையா நிற்கின்ற தலைவர் தளபதி அவர்கள் திரும்பிய திசைகளையெல்லாம் விரும்பிய திசையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். காற்றுக்கு கைகால் முளைத்ததைப் போல உலகெங்கும் சுற்றி சுடுந்து சூரியனில் நெருப்பெடுத்து சூழ்ச்சிகளை முறியடித்து எரிமலையில் நெருப்பெடுத்து ஏழைகளுக்கு உணவளிக்கிற அற்புத தலைவர் அல்லவா? இந்தியாவினுடைய திசைகளை தீர்மானிக்கிற தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மழைக்கு குடைபிடிக்கிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய தளபதி அவர்கள் மட்டும்தான் இடிக்கும் மின்னலுக்குமே குடைபிடிக்கிற ஆற்றல் வாய்ந்த தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான பிடிவாதம், சரிக்கு விடாத தன்மானம், வலுவான வரலாறு, இதுதான் தளபதி. தாயே தமிழே தலைநாடாவுதே, பூவே பொழுதே புலந்திடும் அழகே, பூவே பொழுதே புலந்திடும் இழுதே, எழுதுவதற்கு கொஞ்சம் எண்ணம் கொடு, வானவெல்லிலிருந்து வண்ணம் கொடு, தளபதி இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் நண்பர்களே, ராமனுடைய பாதம் பட்டு ராமனுடைய கல்லாய் கிடந்த அகலையை ராமனுடைய கால் விட்டு பெண்ணாக மாறினாள் என்று சொல்வார்கள். வானசூரியன் வம்சத்தில் வந்த ஞானசூரியன் நம்முடைய கலியுக ராமன் தளபதியினுடைய கண்பட்டு கால்பட்டு மண்ணாய் கிடக்கிற தமிழகம் மீண்டும் பொன்னாக மண்ணாக மாற வேண்டும் என்பது தான் நம்முடைய வேண்டுகோளார்களும். சொல்லாடும் சுகத்தை சொல்லிக் கொடுத்து வில்லோடும் கனையாடும் நம்மை எல்லாம் விளையாட சொன்னவர் தலைவர் கலைஞர்கள் அல்லவா? 100 கோடி தமிழர்களின், 100 கோடி தமிழர்களின், 10 கோடி தமிழர்களின் கண்கண்ட தெய்வமாக, காவல் தெய்வமாக, பேசும் தெய்வமாக, இதய தெய்வமாக நம்முடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தளபதி அவர்கள் அந்தக இரவில் சந்தன மின்னலை அள்ளித் தருகிற ஆற்றல் வாய்ந்த தலைவர் தளபதி அல்லவா? சாதனை பூவின் சரித்திர வசந்தம், வாழ்க்கையை சிலிர்க்க வைக்கும் ஒரு வசந்தத்தின் வீதி உலாவாக சூரியனோடு சொக்கட்டான ஆடுகிற தலைவர் நம்முடைய தளபதி ஒருவர் தான். மகாபாரதத்திலே சொல்வார்கள், அர்ஜுனனுடைய பிள்ளையை பற்றி சொல்வார்கள், அபிமன்யுவை பற்றி சொல்வார்கள். அபிமன்யு அவனுடைய தாய் வயிற்றிலே இருக்கிற பொழுதே 64 கலைகளையும் கற்றான் என்று சொல்லுவார்கள். ஆனால் தளபதி தாயின் கருவறையிலேயே திராவிடத்தின் திசைகளை தேடிய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் தான். கற்பத்திலே ஒரு சிற்பமாக வந்திருக்கிறவர், இது முளைக்கிறவதே துளசி செடி போல முளைச்ச செடிப்பா, உலகத்தில் எந்த தலைவனும் கிடையாதுப்பா, தளபதி மட்டும்தான் பாரு. ஏனென்றால் நம்முடைய தயாளு தாய் மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கொன்முடிகள் செந்திவித்தாய் செம்பன்சேன், கண்ணினம்மா மதில்படை சூழ் கணபுரத்து கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று கம்பன் பாடுவான். ஆனால் நம்முடைய தாய்க்க தயாளம்மா அவர்கள் மண்ணு புகழ் தயாளு தாய் மணிவயிறு வாய்த்தவனாக நம்மை எல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணிக்கம் கட்டி வைரம் இடிகட்டி ஆணி பொன்னால் செய்த சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் தான் வீடு தந்தானோ, பேணிதான் பிரமன் தான் வீடு தந்தானோ, மணிக்குரலனே தாலேலோ, மண்ணை இழந்தானே தாலேலோ என்று சொல்லி விண்ணிலே இருக்கிற அழுக்கு நிலாவை காட்டி நான் இடுப்பிலே இருக்கிற அழகு நிலாவுக்கு சோறுட்டினார்கள் நம்முடைய தாய்மார்கள். ஏன்னா தேயின் நிலாவை காட்டி தேயாத நிலாவாக நம்முடைய தளபதிக்கு பாலூட்டிய தாய். அதனால்தான் சூரியனோடு ஒரு சுயம்புவாக தளபதி அவர்கள் இன்று விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சுயம்புவாக இன்றைக்கு திறந்து கொண்டிருக்கிறார்கள். அசலில் இருந்து நகல் தான் எடுப்பார்கள், அசலில் இருந்து அசலாக பிறந்திருப்பவர் நம்முடைய தலைவர் ஒருவர் மட்டும்தான். தளபதியை பேசுவதற்கு தங்க நாக்குகள் உண்டும், தளபதியை பற்றி எழுதுவதற்கு தங்க பேனா வேண்டும். அது கூட சேகர் பாபு தான் நமக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும். விண்ணை தொட்டு விடியலை பார்த்து துடிக்கும் வேங்கை தமிழனாக மின்னலை பிடித்து கல்லில் இடைத்து மின்சாரம் தயாரிக்கிற ஆற்றல் வாய்ந்த தலைவராக தளபதி விழுந்திருக்கிறார்கள். விழித்திருக்கிற நேரமெல்லாம் உடைத்து கொண்டிருக்கிற பெருந்தகை அவருடைய பிறந்தநாள் பெருவிடா. உலக புரட்சியாளர்கள் பட்டியலை பார்க்கிறபோது சொல்லுவார்கள், மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்தியாவை பொறுத்தவரையிலும் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தளபதி என்று 4 அறிஞர்களை பார்கள். சோவியத் நாட்டு அதிபர் ஸ்டாலினை பற்றி சொல்லுவார்கள். சோவியத் நாட்டு அறிஞர் அந்த ஸ்டாலினை பற்றி சொல்லுகிற பொழுது, ஸ்டாலின் 21 வயதிலேயே சிறைக்கு சென்றானாம், 1 ஆண்டு சிறையிலே இருந்தானாம்,
நம்முடைய தலைவரும் தலைவரியும் 22 வயதிலேயே ஓராண்டு சிறையில் இருந்தார்கள். ஒரு கால் இந்தியாவின் தலைவராக வந்து விடுவாரோ தளபதி எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஸ்டாலினை பற்றி குருச்சேவ் சொல்லுகிறான், ஸ்டாலினுக்கு பிறகு வந்த குருச்சேவ் சொல்லுகிறான், ஸ்டாலின் தான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விருப்பம், மனித குலத்தின் வெளிச்சம், நம்முடைய உறுதி, நம்முடைய வெற்றி என்று சொல்வான். அதேதான் தளபதி அவர்கள் நமக்கெல்லாம் காயாத சூரியனாக, தேயாத சந்திரனாக, ஓயாத தென்றலாக, சாயாத குன்றமாக, கைக்காத கடலாக, பொய்க்காத முகிலாக இன்றைக்கு நமக்கு தொந்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்தால் பனிமலையாக நமக்கெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் இன்றத்தில் ஒரு முறை உனக்கு என்னையா பிடிக்கும்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், தோல்வி முகம் காணாத உங்கள் வெற்றி முகம் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். பேசாமல் இருந்த வேற என்னையா எனக்கு என்னை பார்த்தா உனக்கு பிடிக்குதுன்னு கேட்டார். என்னன்னா நீங்கள் உங்கள் கரலைங்க பார்த்தா என்ன அழகண்ணா, எனக்கு முடியே இல்லை உங்கள் கரலைங்க அழகாக இருக்கண்ணா அப்படின்னு சொன்னேன். பேசாமல் இருந்தார். நீங்கள் எழுதுகிற எழுதுகோள் இருக்குதே அது வந்து அந்த கை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. 100,000 பக்கங்கள் எழுதிய கைகள் அல்லவா, எத்தனை கவிதைகள் கட்டுரைகள் இந்த சமூகத்திற்கு எழுதியிருக்கலே அந்த கைகள் பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்கும் பேசாமல் இருந்தார். நீங்கள் போட்டு என்னென்னா அழகான அந்த மஞ்சள் துண்டு என்ன அழகாக நின்றுக்குன்னு கைத்துட்டு பேசுவீங்களே அந்த பார்த்து பாங்க அதுவே ரொம்ப அழகுங்கன்னு சொன்னேன். பேசாமல் இருந்தார். ஆனால் உங்கள் கூலிங் கிளாஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கும் பேசாமல் இருந்தார். உங்கள் மூக்கு ரொம்ப அழகாக இருக்குதே என்ன, அதுக்கும் பேசாமல் இருந்தார். ஆனால் இனிமேல் உங்ககிட்ட ஒன்றும் சொல்கிறதுக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னு. நான் அன்றைக்கி தளபதி கூட வந்திருக்காரு, அப்புறம் வந்து நம்ம இது அண்ணன் துரைமுருகன் வேலு எல்லாம் நாங்கள் எல்லாம் உட்காந்துருவோம் இந்த ஈவினிங் மாலை நேர கச்சேரி. அப்போ வந்து உடனே பக்கத்தில் தளபதி இருந்த தளபதியை பார்த்து தலைவர் கேட்குறாரு, ஏம்பா ஸ்டாலின் உனக்கு என்னை பார்த்தா என்னப்பா பிடிக்குதுன்னு கேட்டாப்புல. இந்த தளபதி பக்கத்தில் உட்காந்துன்னு, அப்பா உங்களுடைய தோள்கள் எனக்கு பிடிக்கும்னாரு. நான் மிரண்டு போயிட்டேன். தோள்கள் பிடிக்குமா அப்படின்னு நான் நினச்சின்னு பேசாமல் இருந்தேன். எதுக்குப்பா என் தோள்கள் பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்னு தலைவர் கேட்குறாரு. அது தளபதி சொல்கிறாரு, துயரப்பட்டவனும் காயப்பட்டவன் சாய்ந்து கொள்வதற்கு, கடகத்தோடன் சாய்ந்து கொள்வதற்கு இந்த தோள்கள் எனக்கு பிடிக்கும் சொன்னேன். எப்படி சார் இந்த தளபதிக்கு எப்படி சார் சிந்தனை வந்தது? நாங்கள் உட்காந்துருக்குறோம், துரம்பு அண்ணன் உட்காந்துருக்காரு, வேலைகள் எல்லாரும் உட்காந்துருக்குறோம், யாருக்கும் தோன்றாது. தலைவர் அப்படி நெகிழ்ந்து போயிட்டார். தளபதி வாயா கட்டி பிடிச்சினார் தளபதி. எனக்கு புரியல எனக்கு, ஆனால் நாங்களாம் சிந்திக்கவே முடியல என்ன அப்படின்னா. ஆமாம் நான் தோள்கள்டா ரொம்ப முக்கியண்ணே. அப்போ உடனே நான் ஏதாவது நாங்கள் ஒன்றா பேசுகிறவன், நாம் எல்லாத்தையும் தோத்துட்டோம், சரி இவர்கிட்ட இப்படி அடிக்கிறது சொல்லிட்டு, ஆனால் தோள்களை பற்றி கம்பர் என்ன அழகாக சொல்லியிருக்கா பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, தோள்கண்டார் தோழியை கண்டார், தொடுக்கமல கமலம் என்ன தாள் கண்டார் தாலியை கண்டார்னு கம்பர் அழகாக தோள்களை பற்றி சொல்லியிருக்கான்னு தலைவர் பாருங்கண்ணே உடனே அடிக்கிறாரு. யோ அதே கம்பெனியா எங்களை பற்றி ஒன்று எழுதியிருக்கான் யான்னாரு. நான் சொன்ன இவர் பெரியாரை பற்றி சொல்கிறார் பொழுது நினச்சிக்கிறேன் என்னென்ன அப்படின்னு. அது இல்லையா, ராவணனை பற்றி அதே கம்பன் எழுதியிருக்கான் யான்னார். சொல்லுங்கண்ணே என்னென்ன, வாரணம் பொருதமார்பன் வரியனை எடுத்ததோடன் நாரணருக்கு நயம்பட உரைத்தனாவன். அது இந்த மாதிரி சம்பாஷணை நடக்கிற பொழுதே, இந்த சம்பாஷணை நடக்கிற பொழுதே தலைவருக்கு அந்த இதிலிருந்து கொள்கையிலிருந்து விட்டு நான் ராமபிரான் அது இது சொல்லி நான் கையெடுத்து கும்பிடுறேன். அவர் அதை தூக்கி போட்டு குப்பையில் போட்டுட்டு உடனே எடுக்கிற எனக்கு பிடிச்சவன் ராவணன் தான்யா. வரி வாரணம் பொருதமார்பன் வரியனை எடுத்ததோட நாரணருக்கு நயம்பட உரைத்தனாவன் இது பாட்டை அப்படியே கபகபகவன் ஒப்பிச்சார். அப்படிப்பட்ட அற்புதமான தளபதி. இந்த தளபதிக்கு இப்படியெல்லாம் சிந்தனைக்குதுன்னா அந்த வளர்ந்த இடம் நம்ம கிராமத்தில் ஏறு ஓட்டிங்கன்னு களை வெட்டிக்கின்னு இருந்தது எங்கே என்ன தெரிஞ்சுது நமக்கு. மெட்ராஸ் வந்ததே எப்போ நாம் 22 வயசு தானே மெட்ராஸுக்கே வண்டி பஸ்ஸையும் ட்ரெயினையும் பார்க்குறோம். குழந்தை பருவத்திலேயே தளபதியை அப்படி வளர்த்திருக்கிறார்கள் தலைவர் அவர்கள். ஒரு முறை சொன்னார்கள் அலெக்சாண்டர் அவர் சொன்னது இது. அலெக்சாண்டர் என்று சொன்னோம்னா அவனுக்கு பெரிய ஆளுமை அவனிடத்தில் இருக்கிறது. செக்கிஸ்தான் மங்கோலிய மாவீரன் செக்கிஸ்தான் என்று சொன்னால் வியூகம் ஊப்பதில் அவன் தான் வல்லவன். பிரெஞ்சு மாவு நெப்போலியன் பெருத முடிவெடுப்பதில் அவன் தான். மூன்றின் கலவை தான் ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு வரலாற்று சொன்னார் அவர். ஜூலியஸ் சீசரை பற்றி சொல்லுகிற பொழுது வந்தான் கண்டான் வென்றான் இதுதான் ஜூலியஸ் சீசனோட வரலாறு அப்படின்னு சொன்னார். நான் அதை அப்படியே தளபதிக்கு பொருத்தி பார்க்கிறேன். ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணான்னா ஒரு நாள் கடவுள் சிலையை கட்டி பிடிச்சி ஓடு அழுதானா. அப்போ கேட்டாங்களா எல்லாரும், ஏன்பா கடவுள் சிலையை போட்டுடி கட்டி அடற அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஜூலியஸ் சீசர் சொன்னானாம், நான் வெற்றி பெறுவதற்கு வேறு நாடுகள் இல்லையே என்று சொன்னானாம். எல்லா நாடுகளையும் நான் வெற்றி கொண்டு விட்டேன். 59 லட்சம் சதுர கிலோமீட்டர் நான் வெற்றி பெற்று விட்டேன்.
எனக்கு வெற்றி பெறுவதற்கு நாடு இல்லையே என்று சொன்னான். அதை அப்படி அப்படின்னு நினைச்சு பார்க்கறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 மேல ஒரு தொகுதியே தமிழ்நாட்டில் இல்லாத போயிடுச்சு. ஜூலியஸ் சீசரை தூக்கி சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கார நம்ம தளபதி அவர்கள். இவர்களை நினைத்து பார்க்கிற பொழுது தேசத்தின் நதிகளை வழிவிடுங்கள், தேசத்தின் நதிகளை வழிவிடுங்கள், கங்கையின் மீன்கள் காவிரியில் நீந்த வேண்டும். இதுதான் தளபதியினுடைய கற்பனையாக என்று கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிற அத்தனை தலைவர்களும், இந்தியாவிலே இருக்கிற அத்தனை தலைவர் குனிந்து முத்தமிடுகிற தலைவராக இந்த தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒய்வரியா உதய சூரியனுக்கு நாம் அத்தனை பேரும் பல்லாண்டு வர வேண்டும். ஏனென்றால் தந்தி கம்பத்தில் தாமரை பூக்க முயற்சிக்கிறார்கள், தந்தி கம்பத்தில் தாமரையை பூக்க முயற்சிக்கிறார்கள், நெட்டை பனமரத்தில் நெல்லிக்காய் அறுவடை செய்ய முயற்சிக்கிறார்கள். நெருஞ்சிப்பு ஒரு நாளும் புரிஞ்சிப்பு ஆகாது என்பது எல்லோருக்கும் தெரியும். நீடுதுயில் நீக்க பாடி வந்தான் நிலவல்லவா தளபதியர்கள். தளபதியினுடைய எதிர்காலம் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் 12 அமாவாசை, யாரும் கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டின் ஒரு எரிய நம்ம கவிஞர் அழகாக சொல்லுவார், கவிஞர் அவர்கள் அழகாக சொல்லுவார், ஆற்று வெள்ளம் ஆற்று வெள்ளம் நாளை வேற தோற்றுவதே குறி, அது மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னிதே என்று சொல்லி அறிகுறி இன்று தமிழகத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தளபதியினுடைய பிறந்தநாள் பெருவிழா. தளபதி எந்த சொல் சொன்னாலும் எப்படி ஒன்றாலும் வாழ்த்தலாம். அவரை எப்படி வாழ்த்துவது என்று நினைத்து பார்த்தேன். இறைவன் ஆயுள் காலம் வரை தளபதி வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆசை. கடலில் இருக்கிற மணலின் எண்ணிக்கையை போல் தலைவருடைய தளபதியினுடைய பிறந்தநாள் இன்னும் கோடி ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று வேண்டும் என்று விரும்புகிறேன். கடலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், கடலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், முத்துக்களை கொண்டு வர சொல்லி, விண்ணுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், நட்சத்திரங்களை கொண்டு வர சொல்லி, தளபதியின் 100 விடுதலையில் தமிழகத்தின் முதலமைச்சராக அவரை வாழ்த்துவதற்கு அந்த மலை தர வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேரும் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யான் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக கூடகமே தோல்வடையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலையும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட நெய் பெய்து முடங்கை வடிவார கூடியிருந்து அத்தனை பேரும் தமிழ் தளபதி அவர்கள் இன்னும் ஒரு 100 வாழ்கும் என்று வாழ்த்துவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி இங்கே பெருமக்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். பெரிய இமயமலை பேசியிருக்கிறது, நான் பரங்கிமலை, நான் என்ன புதுசாக சொல்லிட்டு போகிறேன். அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். அத்தனை பேரும் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் மீண்டும் மீண்டும் என்னுடைய அருமை சகோதரன் சேகர் பாபுவுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தான் எனக்கு தெரியவில்லை. மலர்களை உங்கள் கைகளிலே தருகிற பொழுது அந்த மலரின் வாசத்தை நானும் பெறுவதைப் போல பன்னீரை உங்கள் மீது தெளிக்கிற பொழுது அந்த பன்னீரின் தூறலை நானும் பெறுவதைப் போல நம்முடைய தளபதியோடு சேர்ந்து நம்முடைய சேகர்பாவும் இன்னும் ஒரு 100 வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.